அருமையான ஆண்டுடை பிள்ளையில் இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் காலை காலைவலையில் தேவனுடைய வார்த்தையை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக பாடத்தின் மூலமாக கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தினாலும் நம்முடைய திருச்சபைகளின் சார்பாகவும் சென்னை பெருநகர ஏழாம் நாள் அட்வந்து ஸ்தாபனத்தினுடைய ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழியலாகாவின் சார்பாகவும் நான் உங்களை வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன் இந்த வேளையில் இந்த பாடத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த காலாண்டின் இரண்டாம் பாடத்தை கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம் மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டு வர இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேலைக்கு ஆவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தாவே இது ஆண்டு வரை நம்முடைய எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வர்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரத்தினுடைய பாடத்தினுடைய சத்தியத்தின் அடி ஆழத்தை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வத்தாசை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்து தாரும் இந்த வேலையை உடைய திருக்கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் இன்ப நோமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே அமேன் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் புஸ்தகங்கள் உங்களது கரங்களிலே கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதுதான் இந்த காலாண்டினுடைய புஸ்தகம் நமது ஊழியக்காரர்கள் உங்களது கரங்களிலே கொண்டு வந்து இந்நேரத்தில் கொடுத்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலாண்டினுடைய தலைப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவனுக்கு என்று நண்பர்களை உருவாக்குதல் என்ற தலைப்பு தலைப்பாக தேவ திட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனப்படின்னால் இந்த காலாண்டில் நமக்கு தேவனுக்கு நண்பர்களை உருவாக்குதல் என்பதுதான் இந்த காலானுடைய தலைமை எப்படி கர்த்தருக்கு என்று நாம் புறப்பட்டு சென்று நாம் எப்படி இன்றைக்கு ஆண்டவருக்கு நண்பர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே வண்ணமாக ஒரு தேவ தொடர்பை இந்த உலகத்தில் அவரை பற்றி அறியாதவர்கள் மத்தியிலே சாட்சியிட்டு அவருக்கென்று சிநேகிதர்களை எப்படி உருவாக்குவது என்பதுதான் இந்த காலாண்டு முழுவதிலும் இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி திருச்சபைக்குள்ளாக அழைத்து வருவது என்பதுதான் இந்த காலாண்டு நெடியிலும் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் விசேஷமாக இந்த வாரத்தில் வெற்றிகரமான சாட்சிகள் தனிநபர் சாட்சியினுடைய வல்லமை என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் வெற்றிகரமான சாட்சிகள் தனிநபர் சாட்சியின் வல்லமை என்ற தலைப்பு நமக்கு இருக்கிறது மனப்பாட வசனமாக நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் அப்போது சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரத்தில் இருபதாம் வசனமானது இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பது நாம் பார்க்கிறோம் அதில் விசேஷமாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் தனிநபருடைய சாட்சி இருக்கிறது ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்ட விதம் இல்லை என்றால் ஒரு மனிதன் தான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு விதம் வியாதியிலிருந்தோ வேதனைகளில் இருந்தோ வறுமையில் இருந்தோ இல்லை என்று சொன்னால் அநேக காரியங்களிலே இருந்து தேவன் தன்னை விடுதலை தேவன் தன்னை மாற்றினதை தன்னை பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் அதிலிருந்து தேவ வல்லமையினாலே மாற்றமடைந்து அவன் சென்று சாட்சி சொல்லுகிறானே பிறருக்கு அது எப்படி வல்லமையுடையதாக மாறுகிறது உலகத்தை அசைக்கக்கூடியதாக அநேகருக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுப்பதாக அந்த சாட்சிகள் தனிநபருடைய சாட்சிகள் அமைந்திருப்பதை இந்த வாரத்தில் நாம் வேதத்தில் இருந்தோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாகவும் இன்றைக்கு நாம் தியானித்து பார்க்க இருக்கிறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அதில் விசேஷமாக நமக்கு அப்போசலனுடைய சாட்சியை நாம் பார்க்குறோம் தமஸ்குவுக்கு போகிற வழியில் அப்போசலனை தேவன் சந்திக்கத்தக்கதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய அவர் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவரை சந்தித்து அவருக்கு தரிசனம் அளித்ததை அநேக இடங்களிலே நிறுவனங்களிலும் அப்போது சில நடவடிக்கைகளும் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சாட்சியை பவுலப்போசலன் அகிரிப்பா என்று சொல்லக்கூடிய ராஜாவிற்கு முன்பாகவும் பெலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு ராஜாவிற்கு முன்பாகவும் இப்படி அநேக உலகத்தினுடைய அதிகாரிகள் தலைவர்கள் முன்பாக பெரிய அரசியல் தலைவர்கள் முன்பாக அவர் சாட்சி அவர்களுக்கு எப்படி திரும்புதல் உண்டானது அவர்கள் எப்படி அசைக்கப்பட்டார்கள் ஆனபடினால் இந்த தனி மனித சாட்சி இருக்கிறத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நாளில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கைகளை செய்த காரியங்கள் இருக்கிறது அவைகளை அவன் சாட்சி அந்த வேலையில் அது எப்படி உலகத்தில் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது என்பதைத்தான் இந்த வாரத்தில் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டுடை பிள்ளையில் அதில் முதலாக முதலாவதாக மார்க் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு சந்தித்த ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்கு அவர் கொடுத்த விடுதலையும் அந்த மனிதன் கடந்து சென்று கர்த்தரை எப்படி போலி என்ற தேசம் முழுவதிலும் அவனை சாட்சி அவன் பிரசங்கித்தான் என்பதையும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டுடை பிள்ளையில் போலி என்று சொன்னால் பத்து நகரங்கள் என்று அர்த்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த போலி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் அந்த பகுதியில் அருமையான ஆண்டு உடைப்பிள்ளையிலே சுகமாக்கப்பட்ட இந்த மனிதன் இருக்கிறானே அவன் பிசாசுகள் பிடித்தவனாக லேகியோன் என்று சொல்லி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிசாசுகளினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவன் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்ததாக மார்க் ஏனு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மனிதன் அந்த இடத்திற்கு ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து த தனது சீடர்களோடு கூட கடந்து செல்லத்தக்கதாக அந்த வேளையில் அந்த மனிதன் அவரை பார்க்க இல்லை என்றால் அவரை மேற்கொள்ள ஓடி வரக்கூடிய அந்த வேளையில் அந்த மனிதன் எப்படி விடுதலை ஆக்கப்படுகிறான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமையினாலே என்பதைத்தான் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்குறோம் விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதன் இருக்கிற அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை அந்த மனிதன் கடந்து சென்று எப்படி அந்த பத்து நகரங்களிலும் அந்த பிராந்தியம் முழுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சித்த விதம் இருக்கிறதே தன்னை விடுதலை ஆக்கின விதம் இருக்கிறதே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவைகளை சாட்சியாக சொல்லி எப்படி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினான் என்றும் மன மாறுதலை அந்த பிரதேசத்திற்கு அவன் கொண்டு வந்தான் என்பதுதான் தான் இந்த மார்க்கணு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டடைப்பிள்ளையில் அந்த மனிதன் கல்லறைகளில் குடியிருந்ததை நாம் பார்க்கிறோம் கல்லுகளினாலே தன்னை குத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவனை பார்க்க அநேகர் பயந்தார்கள் அருமையான பிள்ளையில் அவன் இருக்கக்கூடிய பக்கமாக அவர்கள் செல்லாதவர்களாக விலகி சென்றவர்களாக அவர்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த மார்க்கேத சுவிசேஷத்தில் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் விடுதலை ஆக்கக்கூடிய தேவன் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை எப்படி இந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்பதைத்தான் இந்த மார்க்கேதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பாரு லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசு பிடித்த மனிதனவர் லீஜன் என்று சொல்லி சொல்வார்கள் அந்த ரோம படை வீரர்களிலே ரெண்டாயிரம் படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபேன்ட்ரி என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த ஒரு பகுதிக்கு லேகியோன் என்று அவர்கள் சொல்வது வழக்கம் என்ன ரெண்டாயிரம் படை வீரர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு படை வீ படைப்பிரிவு இந்த மனிதன் மேல் இரண்டாயிரம் பிசாசுகள் பிடித்திருந்தபடினால் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை இல்லையா அவன் வந்து இந்த எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் இயேசுவை நோக்கி ஓடி வரக்கூடிய அந்த வேலையிலேயே எனக்கு அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை ஆண்டவர் அவனிடத்தில் இருந்த பிசாசுகள் அவனை விட்டு விலகத்தக்கதாக அவைகள் அவரிடத்தில் கேட்கிறது பன்றிகள் கூட்டத்திற்குள்ளாக நாங்கள் செல்லலாமா என்று கேட்ட அந்த வேலையில் அவைகளுக்கு அவர் உத்தரவிட்ட அந்த வேலையில் அருமையான ஆண்டடை பிள்ளையில் அந்த அனைத்து பிசாசுகளும் பண்டியினுடைய கூட்டத்திற்குள்ளாக சென்று உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே விழுந்து அத்தனை பன்றிகளும் மாண்டு போ போனதாக இந்த வரலாற்றிலே இல்லை என்றால் அந்த சாட்சியிலே சொல்லப்பட்டிருப்பதை மார்க்கு எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிதானே அற்புதமான ஒரு விடுதலையை நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்கு கொடுக்கத்தக்கதாக விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதன் இருக்கிறானே அருமையான பிள்ளையில் ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பதற்காக வருகிறார்கள் அந்த இடத்துல வந்தபொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாக அமைதியாக சாந்தமாக ஆண்டவராகி இயேசுவருக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தவனாக அதுவரையில் ஆடையே கிடையாது தனது சரீரத்தை கல்லுகளினாலே குத்தி காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் அவனது குடியிருப்பு பிரேத கல்லறையிலே இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவராக இயேசு விடுதலையாக்கத்தக்கதாக அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் அந்த விடுதலைக்கு பின்பு அந்த சுகத்திற்கு பின்பு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவன் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி வர அவன் மிகுந்த வாஞ்சியோடு இருந்த அந்த வேலையில் அவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை பின்பற்றி வருகிறேன் என்று அவன் கேட்கிறான் அவர் சொல்லுகிறார் அப்படி அல்ல கர்த்தர் உனக்கு செய்ததை உன்னுடைய சொந்த தேசத்தில் ஊரில் சென்று நீ பிரசித்திப்படுத்தத்தக்கதாக அதுதான் தனிநபர் ஊழியத்தினுடைய தனிநபர் சாட்சியினுடைய வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தேவன் தனக்கு கொடுத்த அந்த விடுதலையை தனது வாழ்க்கைகளை செந்த செய்த அந்த அற்புதத்தை அந்த சுகம் இருக்கிறது பிசாசியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த காரியம் இருக்கிறத அதை அந்த மனிதன் சென்று அந்த பகுதி முழுவதற்கும் அவன் பிரசங்கிக்கத்தக்கதாக எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டால் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக இல்லையா எப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியம் இது என்று சொன்னால் அந்த தனிநபர் தனது அனுபவத்தை மருத ஒரு ஒரு மனுஷன் வந்து எதை எதை மறுதளித்தாலும் தனது வாழ்க்கையிலே தனக்கு நேரிட்ட ஒரு அனுபவத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவன் நேரடியாக பார்த்த ஒரு காரியத்தை அவன் கண்களால் பார்த்து அவன் எதிரிலே நடைபெற்ற அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஒரு மனிதனால அனுபவத்தை எப்பொழுதுமே மறுதளிக்க இயலாது எனக்கு அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை ஆனப்படினால்தான் பவுல போசல தனது மாறுதலை பற்றி அநேக இடங்களிலே அவர் பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மனிதன் சுகமாக்கப்பட்ட மனிதன் அமைதியாக பிசாசுகள் பிடித்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டு அந்த இடத்துல வஸ்திரம் தரித்தவனாக என்றால் அதுவரையிலே வஸ்திரம் தரியாதவனாக இருந்தவன் அந்த விடுதலைக்கு பின்பு வஸ்திரம் தரித்தவனாக ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாதத்தில் அவன் அமர்ந்திருக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அது ஒரு வினோத சாட்சியாக தம் கிருபையால் மனமாற்றம் பெற்ற வினோத சாட்சிகள் மூலம் தேவன் உலகத்தின் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்று வயிற்றுமையார் அவர்கள் டிசைர் ஆஃப் எ சிவகங்களின் வாஞ்சி என்ற புத்தகம் ப பக்கம் முன்னூற்றி நாற்பதுலேயே அவர்கள் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மற்றொரு காரியத்தை அவர்கள் எழுதுகிறார்கள் த சோல்ஸ் தட் ஆர் பார்ன் இன் த லைக்னஸ் ஆஃப் சேட்டன் ஹவ் பிகம் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு த இமேஜ் ஆஃப் காட் திஸ் சேஞ்ச் இட்ஸ் செல்ஃப் இஸ் எ மிராக்கிள் ஆஃப் மிராக்கல்ஸ் என்று அவர்கள் எழுதுவதை பார்க்கிறோம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு சென்று சுகம் கொடுப்பது தான் விடுதலை என்பது அல்ல அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை த சோல்ஸ் தட் ஆர் பான் இந்த லைட்னஸ் ஆஃப் சேட்டன் சாத்தானுடைய செயலின்படி செய்யும்படியாக பிறந்த ஆத்துமாக்கள் அவனது இச்சைகளுக்கு அடங்கினவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாக ஹாவ் பிகம் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு த இமேஜ் ஆஃப் காட் தேவனுடைய சாயலிலே அவர்கள் உருவாக்கப்படக்கூடிய அந்த வேலை இருக்கிறது தருணம் இருக்கிறது அந்த காரியம் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மனமாற்றம் இருக்கிறத திஸ் சேஞ்ச் யூட் செல்ஃப் இஸ் ஏ மிராக்கள் ஆஃப் மிராக்கல்ஸ் அற்புதங்கள் எல்லாவற்றிலும் மாபெரும் அற்புதம் என்னவென்றால் ஒரு மனிதன் மனம் திரும்பி சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு நல்ல மனிதனாக கர்த்தருக்கு என்று ஓழியம் செய்கிறவனாக மாற்றுகிறார அவர் மாற்றுகிறார அவருடைய கருவை மாற்றுகிறதே அவன் மாற்றப்படுகிறானே அந்த வல்லமை உலகத்திற்கு ஒரு பெரிய சாட்சியாக அமையத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இப்படிதானே அப்படி மனமாற்றம் அடைந்தவன் தான் இந்த மார்கு ஐந்தாம் அதிகாரத்தில் வருகிற அந்த பிசாசை பிடித்தவன் என்று பார்க்கிறோம் அவன் பெயர் அந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை ஆனால் மூன்று சுவிசேஷங்களும் மிக அழகாக அந்த விடுதலையை பற்றி ஆண்டவர் தந்த சுகத்தை பற்றி அந்த மனிதன் சென்று பிற தேசங்களில் அதை சாட்சி விட்டு அநேகரை ஆச்சரியப்படுத்தி அநேகருடைய மனநிருப்புதலுக்கு அந்த மனிதன் வழி நடத்தினதை போல அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லைங்களா அதனால் இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சனி நபருடைய சாட்சியின் வல்லமை அநேகருக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக இந்த உலகத்தில் இல்லைங்களா இயேசுவானோர் உயிர் போது அன்று காலையிலே பார்க்க ரெண்டு பேருமே போகிறாங்க மகதலேனா மரியாளும் போகிறாங்க இயேசுவின் தாயாகிய மரியாலும் போகிறாங்க இயேசுவின் தாயாகிய மரியாள் கந்தவர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அது சரீரத்திலே அதை போடுவதற்காக ஊற்றுவதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள் மகுதலே நாம் ஏழு பிசாசுகள் பிடித்து விடுதலை ஆக்கப்பட்ட அந்த மகளும் அந்த கலரிடத்தில் அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல தேவ தூதன் சொல்லுகிறார் அந்த இடத்துல அவர் சொன்னபடியே உயிர் அவர் இங்கே இல்லை அருமையான உடனே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி முதல் முதலான செய்தியை கேள்விப்பட்டது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த பாவியான சிரீனாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த ஸ்திரீயினாலே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மகளாலே அமைதியாக இருக்க முடியவில்லை அவர் இல்லை அவர் அவர் அவரை வைக்கப்பட்ட இடத்திற்கு நான் சென்று பார்த்தேன் அவர் இல்லை அவர் உயிர் தெழுந்தார் என்று தேவதூதன் சொன்ன சாட்சியை சீஷர்களிடத்தில் சொல்வதற்காக முதல் முதலாக கடந்து சென்றது யார் என்றால் ஒரு விசுவாசி அல்ல ஒரு சூஷ் ஒரு சீஷன் அல்ல அருமையான ஆண்டடைப்பிள்ளையில் ஆனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஏழு பிசாசுகளுடைய இருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மகதலேனா மரியாதை இருக்காரளே அவர்கள்தான் முதல் முதலாக அந்த சீஷர்களுக்கு சீஷர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இயேசுவை பின்பற்றின அவரது அடியார்கள் பனிரெண்டு பேருக்கு சொல்லத்தக்கதாக இல்லையா யாருடைய சாட்சி வல்லமையானதாக இருக்குது இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட தனிநபர் சாட்சிகள் இருக்கிறது விடுதலையாக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களிடக்கூடிய இந்த உலகத்தில் பெரிய ஒரு விசேஷித்த ஒரு சாட்சிகளாக அமைந்திருக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள இல்லையா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஏதோ தப்பாக சொல்கிறாங்க போலாம் அப்படி கிடையாது ஏசாமி கிட்ட ஏசாமி இருந்த அந்த கல்லறையில் ஒரு இரண்டு தேவத்துவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் எழுந்து விட்டார் அவரை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை நாற்பது நாட்கள் அவர் தான் சுற்றி வந்த இடங்களிலேயே சுற்றி கொண்டிருக்கார் மீண்டும் மீண்டும் இல்லையா மனித அன்பின் வல்லமை தேவத்துவம் உணர்கிறது அந்த இடத்துல அவருக்கு அறிவு உண்டு அவர்தான் சிருஷ்டி கர்த்தா மனித அன்பனாக அவருக்கு தெரியும் ஆனால் அனுபவம் அவரால் அந்த அனுபவம் இருக்கிறதே அன்பின் அனுபவம் இந்த உலகத்தில் அவர் பெற்றுக்கொண்டது சீடர்கள் மத்தியிலே தன்னை பின்பற்றின மத்தியில் அவருக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல ஆசையற்று நாற்பது நாட்கள் என்ன செய்கிறார் என்றால் அநேகருக்கு தரிசனம் கொடுக்கத்தக்கதாக இல்லையா தான் உயிர் தழுந்ததை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சென்று சாட்சியிட வேண்டும் இந்த உலகத்தில் தேவ திருக்குமாரனை அவரது வழிநடத்தலே அவர் கொடுத்த சுகங்களை விடுதலைகளை தங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் பிறருக்கு அவர் கொடுத்த விடுதலைகளை தாங்கள் பார்த்ததை கேட்டதை அவர்கள் சாட்சியிட வேண்டும் என்பதற்காக அருமையான ஆண்டடை பிள்ளைகள் இல்லையா அங்கே பார்க்கும் பொழுது மரியாள் தான் முதல் முதல்ல உயிர் தெழுந்த ரட்சகரை அவங்க என்ன பண்ணுறாங்க சீசரில் வந்து அதை நம்பலை அவங்க சொன்னது ஒரு ஒரு பாவியான சிறி இவங்க இவங்க சும்மா ஏசு இவங்க பாவங்களை மன்னிச்சாரு விடுதலை கொடுத்தார் அதுக்காக சொல்கிறாங்க போல அப்படின்னு அவங்க நினச்சா அப்படி இல்லை அவங்க சொன்னது உண்மையான சாட்சியம் நேரம் ஆக ஆக தான் அவங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிருந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்க போய் பார்த்தா அங்கே கல்லறையில் இல்லை அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது ஏசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார் உயிர் திழந்து விட்டாரோ என்று பார்ப்பதற்காக அவர்கள் கல்லறிடத்திலே வந்துடும் கல்லறையில் அங்கே இரண்டு தெய்வத்துவர்கள் மாத்திரம் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் மரியாள் சொன்ன சாட்சி உண்மை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அதையே பிரசங்கித்து உலகத்தை தலைகீழாக மாற்றத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள்ளாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தனி மனித சாட்சி இல்லையா வெற்றிகரமான சாட்சிகள் தனிநபர் சாட்சியின் வல்லமை என்பதுதான் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை இயேசுவின் கூட இருந்த நண்பர்கள் கூட அவருடைய உயிர்த்தெடுதலை நம்ப மறுத்தார்கள் ஆனால் பாவியான ஒரு ஸ்திரீ அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் சென்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல வாழ்க்கை மாற்றமடைந்த தனிநபர் சாட்சியினுடைய காரியங்களில் பேதுரு யோவானை பற்றி செவ்வாய்க்கிழமை பாடத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மாற்றமடைந்த வாழ்க்கை வித்தியாசத்தை உண்டு பண்ணுதல் பேதுரும் யோவானும் பிரசங்கிப்பதை வேதபாரர் பரிசுகளும் ரோம அதிகாரிகளும் கவனிக்கத்தக்கதாக அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் உயிர்த்தெழுந்த ரட்சகரை அவர்கள் சாட்சியிட்டதை அவர்கள் அவர்கள் பேசினதை அவர்கள் கண்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான ஆண்டுடை பிள்ளைகள தனிநபர் வல்லமைகள் வெற்றிகரமான சாட்சிகள் இந்த உலகத்தில் தேவன் தங்களை விடுதலை ஆக்கின விதம் தேவன் தங்களுக்கு சுகம் கொடுத்த விதம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற வேளையில் உலகத்திலே ஒரு தலைகீழ் மாற்றத்தை அதை கேட்பவர்கள் ஐயவாதிகளாக இருந்தாலும் அவர்கள் மனங்களும் தொடப்பட்டு ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சொந்த ரட்சகராக இறைவனாக உயிர் திறந்த ரட்சகராக அவரை அங்கீகரிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படிதானே தனிநபர் சாட்சி வந்து மிகுந்த ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க கண்டதையும் கேட்டதையும் வாழ்க்கையில் ருசித்து பார்த்ததையும் அவர்கள் சாட்சிகளாக சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நான் பார்க்குற வேலையில் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு திருச்சபை வேகமாக வளர ஆரம்பிக்குது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது பெந்தை விவசாய நாளிலே பரிசுத்தாவியை பெற்று சீடர்கள் இயங்கின விதம் அவர்கள் பிரசங்கித்த விதம் பேதிர் பேசின விதம் பேச்சாற்றலே அற்றிருந்த பேதர் அருமையான அவர் ஒரு மீனவ பின்னணியைச் சேர்ந்தவர் என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் படிப்பறிவு இல்லாத அவர் ஒரு பெரிய ஒரேட்டராக இல்லை என்றால் பேச்சாளராக பேருரையாளராக அவர் மாறி அந்த யூத சமுதாயத்தை அசைக்கத்தக்க ஒரு பிரசங்கத்தை அவர் அந்த பெந்தைகோசை நாளிலே செய்யத்தக்கதாக அருமையான ஆண்டடைப்பிள்ளையில் அதை கேட்டு அந்த நாளில் தானே மூவாயிரம் பேர் ஒரே நாளிலே ஞான ஸ்நானம் பண்ணப்படத்தக்கதாக அவர் பேசினது வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பேசப்பட்ட காரியம் எல்லாரும் என்ன அறிஞ்சிக்கினாங்கன்னா இவங்க இயேசுவோடு இருந்தவங்க இவ்வளோ வல்லமையான காரியங்களை செய்கிறாங்களே இல்லையா அசைக்கவே முடியல தனிநபர் அனுபவ சாட்சியை உலகம் ஏற்றுக்கொண்டுதான் ஏனென்றால் அதை அனுபவித்தவர்கள் எதிரில் நின்று பேசுகிறபடினாலே அவர்களுக்கு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த விடுதலைகளை சுகங்களை அற்புதங்களை அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை அவர்கள் சாட்சியிடக்கூடிய அந்த வேளையில் இந்த புதிய விசுவாசிகள் அவங்க பேசின அந்த காரியம் மிகுந்த வல்லமையுடையதாக அதை மாற்றத்தை அந்த இடத்துல ஒரு சுகத்தையும் ஒரு விடுதலையும் இந்த பேதுர் அப்போசலன் என்ன செய்கிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அவர் செய்யத்தக்கதாக அருமையான ஆண்டடை பிள்ளையில் அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் அவர்களை பிடித்து அடிக்கத்தக்கதாக நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீ பேசக்கூடாது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் நான் பார்த்த ஒன்றை அனுபவித்த ஒன்றை எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அவங்க கேட்குறாங்க பெருவல்லமையாக சுவிசேஷம் எடுத்துரைக்கப்பட்டது அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை அநேக ரோம அதிகாரிகளும் மன நம்மால் பார்க்க முடிகிறது உலகத்தின் பிள்ளைகள் அநேகர் அசைக்கப்பட்டதை கிறிஸ்தவ சகாப்தத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் வரலாற்றில் கிறிஸ்தவ வரலாற்றில் உலக வரலாற்றில் ரோம வரலாறு ரோம சரித்திரத்தில் நம்மால் படிக்க முடிகிறது கிறிஸ்தவம் எப்படி பரவி தேவநாமம் மகிமைப்பட்டது என்பதை ஏன்ன ஆண்டுடை பிள்ளைகள் அப்படிதானே அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு விடுதலையும் ஒரு சுகத்தையும் என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது அவங்க தந்த அந்த விடுதலை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவளை பிடித்து வந்து பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் பேசி அநேகரை கர்த்தரண்டைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு திருச்சபையாக அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த திருச்சபையில் பெருவலமையான சாட்சியாக அவர்கள் மாறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அநேகருக்கு விடுதலை கொடுத்ததை நாம் பார்க்குறோம் இல்லையா இந்த நாலாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தில் பேதிரு என்ன செய்கிறார் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு சுகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது தானே யாருக்கு அவர் சுகம் கொடுக்கிறார் என்றார் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் போனது அது வந்து ஒரு தனிநபர் சாட்சி அவர்கள் ஒரு சுகத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்துல கொடுக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை பிணியாளி இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்கள் விசாரித்து கேட்டால் ஒரு சுகத்தை கொடுக்குறாங்க ஒரு விடுதலை அந்த இடத்துல அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா அங்கு சுகமாக்கப்பட்ட அந்த சப்பாணி இருக்கிறானே மூன்றாம் அதிகாரத்தில் அவனை அவர்கள் அருகிலே அவன் நின்று கொண்டிருக்கத்தக்க அதுவே ஒரு பெரிய சாட்சி அந்த இடத்துல சப்பாணி ஒரு பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் நடுவில் ஏற்பட்டு சுகமானவன் கிடையாது நடுவில் ஏற்பட்டு சுகமானால் கூட இவங்க ஏதோ ஒரு இதில் சுகமாயிடுச்சின்னு சொல்லலாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதனுக்கு அப்போ சிலர்கள் விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே அவன் எழுந்து நடந்து அருமையான குதித்து ஓடினான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இல்லையா தனிநபர் சாட்சியின் வல்லமைகள் அருமையான ஆண்டு உடைப்பிள்ளை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு நிறுவனமாக தேவ வல்லமைக்கு இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கபடியால் அதை மறுக்க இயலாதவர்களாக மறுதலுக்கு இயலாதவர்களாக ஐயவாதிகளுடைய மனங்களும் தொடப்படத்தக்கதாக இந்த நாளில் இல்லையா அந்த சாட்சியை நம்ம என்ன செய்கிறோன்னா அவன் வந்து அங்கே நின்று கொண்டிருந்தான் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சாட்சி சொல்ல வேண்டிய பின்னணி இருந்தது சீஷர்களுக்கு அதனால் அவங்க பர்சாவின் வல்லமை பெற்ற போது உயிர் தழுந்த ரட்சகர் அவர்கள் உள்ளங்களிலே வந்து ஆவியானோர் மூலமாக வாசம் செய்ய ஆரம்பித்த உடனே அந்த தேவ தொடர்பு கிடைச்ச உடனே அவங்களால சும்மா இருக்க முடியல வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க விடுதலை ஆக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படி தானே எப்படியாவது இயேசுவின் நாமத்தை அறிவிக்க தாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையும் சுகத்தையும் இந்த உலகத்திற்கு அறிவிக்க கடந்து செல்கிறவர்களாக அந்த தனிநபர் சாட்சியின் வல்லமை உலகத்திலே அநேகருடைய மனந்திருமுதலுக்கு வழிநடத்துகிறதா இருக்கிறபடினால் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை அகிரிப்பா ராஜாவிற்கு முன்பாக பவுலப்போசுகள் சொன்ன சாட்சி இல்லையா அவர் சொல்லுகிறார் நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்துவனாக்க எண்ணுகிறாய் அப்படிதானே வல்லமையான சாட்சி இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமஸ்குவுக்கு பொறுகிற போகிற வழியில் தன்னை விடு தன்னை சந்தித்த அந்த விதம் இருக்கிறத அதை மிக அழகாக அகிரிப்பாயன்கின்ற அந்த ராஜாவிற்கு முன்பாக காட்பங்கு தேசாதிபதிக்கு முன்பாக அவர் ஒரு பெரிய சாட்சியை பகரத்தக்கதாக இல்லையா சீடர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்த வேலையில் நிருபங்களை வாங்கி கொண்டு தமசுக்குவிற்கு செல்கிற வழியில் இவ் உயிரி தழுந்த இயேசு ஆண்டவராகி அவரை சந்திக்கத்தக்கதாக அந்த வழி வழியிலே அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா பேரிடி போன்ற ஒரு சத்தம் உண்டாகி இந்த சவுல் என்ற பெயர் அவருக்கு அப்போது கீழே விழுந்துடுறாரு இல்லையா அவரை கையிலாக கொடுத்து தூக்குகிறார்கள் கடைசியில் ஏசுவானவர் சது நீ யார் நீர் யார் ஆண்டவரே என்று கேட்கிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவர் சொல்லத்தக்கதாக தேவ வல்லமையோடு போராடுறப்பா நீ இன்னைக்கு நிறைய பேர் அப்படி போராடின்னு இருக்கிறாங்க தேவ வல்லமையோடு கூட இந்த உலகத்துல அப்படிதானே சாட்சி விடுகிறவர்களை துன்பப்படுத்துவது இல்லையா நிறைய செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம கேள்விப்படுறோம் நம்ம செய்தி தாள்களில் நம்ம வாசிக்கிறோம் தொலைக்காட்சி பெட்டியில் நாம் பார்க்குறோம் இல்லையா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சியிடுவதை தடை செய்து துன்பப்படுத்துறதுலாம் ஆனால் பரவாயில்ல அப்படி நடந்தால் கூட நம்ம பரவாயில்ல கொலை செய்யப்பட்டால் கூட சரி கர்த்தருக்குன்னு நம்ம சாட்சியாக இருக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது அதை இப்பதானே ஏன்னா அவரே மறித்த ரட்சகர் இந்த உலகத்திற்காக அவரே தியாகம் செய்தவர் தன் ஜீவனை இல்லையா நாமும் தியாகம் செய்ய அஞ்ச மாட்டோம் ஆனாலும் அவர் பொழுது கல்வாரி சிலுவையில் எப்படி பேசாது இருந்தாரோ அப்படி தான் நம்மளோருக்கு போகிறோம் வேறு எதிர்க்க முடியாது நம்ம எதுவும் ஏன்னா நம்முடைய ரட்சகர் நம்முடைய தலைவர் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறபடினாலே அமைதியாக மரணத்தை ஏற்றுக்கொள்வது ஆனால் என்ன நடந்தது அங்கே பவுல பவுலப்போசில் அகிரிப்பாக்கு முன்பாக சாட்சி இடுகிறார் அகிரிப்பாவுடைய உள்ளம் தொடப்படுகிறது அருமையான ஆண்டுடை பிள்ளையில் அவர் அந்த தேவன் தனக்கு செய்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழிய காரணமாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன் என்று சொன்னார் என்று அகிரிப்பா ராஜாவிடத்தில் அப்போ சிலர் இருபத்தாறு பதினாறில் பவுலப்போசிலன் சாட்சி சாட்சியிடத்தக்கதாக அந்த ராஜாவிற்கு முன்பாக அருமையான ஆண்டுடை பிளான் தனிநபர் சாட்சியின் வல்லமை அப்போஸ்னாக பவுலுடைய சாட்சியின் வல்லமை பிசாசு பிடி பிடிக்கப்பட்டு ரெண்டாயிரம் பிசாசுகள் பிடித்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வல்லமை பேதிரு யோவான் சுகம் கொடுத்த பிறவி சப்பானியாக இருந்த மனிதனவர்கள் எதிரில் நின்றிருந்த அந்த வல்லமை அந்த விடுதலையாக்கின காரியம் தனிநபர் சாட்சி இங்கே பவுலப்போசரன் தன் வாழ்க்கையிலே இயேசு சந்தித்து தன்னை விடுதலை ஆக்கி தன்னை இந்த சத்தியத்திற்கு அழைத்து வந்ததை அவர் அகிரிப்பா என்கின்ற ராஜாவிற்கு முன்பாக சாட்சியிட்ட அந்த காரியம் தனிநபர் சாட்சியின் வல்லமை அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை உலகத்தை அசைக்கக்கூடியது இன்றைக்கு இருக்கிறபடினாலே மறுக்க சாட்சி சொல்கிற பிள்ளைகள அனுபவத்தை வந்து அவங்க அவங்களால் மறுதளிக்கவே முடியாது அப்படி தானே யாராலேயும் வந்து தான் வாழ்க்கையில் நடந்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அதனால்தான் அவர் சொல்கிறார் ஆனாலும் அகிரிப்பா ராஜாவே அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை இயேசுவை தரிசித்தே நான் தமசுகூருக்கு போகிற வழியில் இல்லையா கண்கள் அப்போ தான் அவருக்கு வந்து அப்படியே குருடாக்கப்பட்டு ஈழையும் தண்ணீருமாக அதிலிருந்து அவர் கண்களிலே ஊற்றப்படத்தக்கதாக விடுதலை பெற்ற பின்பும் கூட கண்கள் தெரிந்த பின்பும் தெளிந்த பின்பும் கூட தெரிந்த பின்பும் கூட இல்லையா மாபெரும் சாட்சி அது அவருடைய அவருடைய வாழ்க்கையில் பவுலுடைய வாழ்க்கையில் அதை அகிரிப்பா என்ற ராஜாவினிடத்துல சாட்சியாக அவர் அறிவிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள இல்லையா அதனால் ஒவ்வொரு நாளும் மாற்றம் பவுலுக்கு ஒரு அனுபவம் யோவானுக்கு ஒரு அனுபவம் இல்லையா வெவ்வேறு அனுபவங்களாக இருந்தாலும் ஒரே காரியத்தை குறித்து அவர் என்ன செய்தாங்க சாட்சிட்டாங்க அதுதான் யார் யாரை உயர்த்தினாங்க ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த ரட்சகரை பெருவல்லமையோடு அவர்கள் பிரசங்கித்ததை அவர்கள் எடுத்து கூறினதை அவர் செய்த அற்புத அடையாளங்களை இவர்களும் செய்யத்தக்கதாக இந்த உலகத்தில் இயேசு மரித்தோரை எழுப்பினார் பே பவுல் ஐதிகு என்ற வாலிபனை உயிரோடு எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது பேசுரு தொற்காலை உயிரோடு என்ன செய்கிறார் எழுப்பு அவங்க அவர் செஞ்ச மாதிரியே அவங்க செஞ்சு செஞ்சாங்க இந்த உலகத்தில் வல்லமையான சாட்சி அது இந்த உலகத்தில் அருமையான ஆண்டோட பிள்ளைல தனிநபர் ஊழியத்தினுடைய சாட்சிகளாக அவைகள் அமைந்திருக்கப்படி இருபத்தாறாவது அதிகாரம் முழுவதிலையும் அப்போது சிலரில்லை பவுல் தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லத்தக்கதாக தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாவை மனம் மாறுதலுக்கு அழைத்து வந்து அவனை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாவதற்கு சம்மதிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையான சாட்சியை இந்த பவுலை அந்த இயேசுவோடு உள்ள உறவு தாங்க அந்த சாட்சி பகர வைக்கும் நம்மளை ஆண்டுராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய தொடர்பு இருக்கிறது இந்த உலகத்தில் மன ரீதியாக உள்ளத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் அவரோடு இருந்து நாம் சாட்சி பகர பிரசங்கிக்க வெளியே செல்லக்கூடிய அந்த வேலை எனது வாழ்க்கையே சாட்சியாக இருக்கிற வேலையில் இல்லையா அது ரொம்ப வல்லமையானதாக இருக்கும் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா நம்ம நடந்ததை சொல்கிறோம் வாழ்க்கையில் உண்மையில் அப்படி ம் ஆமாம் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் நாங்கள் பேசக்கூடாது என்று கூடாதே பேசாமல் இருக்கக்கூடாதே என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கையின் அனுபவம் நான் விடுதலையாக்கப்பட்ட விதம் பாவத்திலிருந்து அதை நான் விவரித்து சொல்லும் போது உலகத்தால் அதை மறுக்க இயலாது நான் ஏன்னா நான் அனுபவம் நான் உயிருள்ள சாட்சியாக வாழ்கிற அதற்கு நான் விடுதலையாக்கப்பட்டதற்கு பாவத்திலிருந்து அதனால்தான் அந்த மனிதன் பிசாசு பிடித்தவனை பார்த்தபொழுது அவர்கள் பயந்தார்கள் அதுக்கு முன்னாலேயும் அவனை பார்த்து பயந்தாங்க அவன் அடிச்சிடுவான்னு சொல்லி சுகமாக்கப்பட்ட பின்பு பயந்தாங்க ஏன்னா இப்படி ஒரு மாற்றத்தை யாராலும் ஏற்படுத்த முடியும் இந்த உலகத்தில் அருமையான ஆண்டடை பிள்ளைகளை தனிநபர் ஊழியத்தினுடைய சாட்சி சா சாட்சியினுடைய ஊழியங்கள் மாபெரும் வல்லமை உள்ளதாக இந்த உலகத்தில் அமைந்திருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கண்டவைகள் கேட்டவைகள் அனுபவித்ததே உலகத்தில் சொல்லி அநேகரை கிறிஸ்துவண்டைக்கு வழி நடத்த தேவன்தான் நமக்கு கிருபை செய்வாராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அமேன்